தாய்ப்பால் கிடைக்காமல் தவிக்கும் பச்சிளம் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் குழந்தைகள் நல மருத்துவமனை ஒவ்வொன்றிலும் தாய்ப்பால் வங்கியினை அரசு ஏற்படுத்துவது அவசியம் என்கிறார்கள் தாய்ப்பால் கொடையாளர்கள். தாய்ப்பால் என்பது குழந்தைகளுக்கான முழு முதல் சத்தான உணவு மற்றும் சிறந்த தடுப்பு மருந்து மட்டுமல்ல, ஒரு தாய்க்கும் சேய்க்குமான உறவு பாலம். இன்றைய பரபரப்பான இயந்திர வாழ்வியல் முறையில் பல்வேறு காரணங்களால் பச்சிளம் குழந்தைகளுக்கு சத்தான தாய்ப்பால் கிடைப்பதில்லை என்று மருத்துவ ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதேபோல் குறை பிரசவ குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்காமல் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதாகவும் எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். இவற்றை தடுக்க தாய்ப்பால் தானம் மட்டுமே ஒரே வழி எனும் நிலையில், தாய்ப்பால் கிடைக்காமல் தவிக்கும் குழந்தைகளுக்கு சத்தான தாய்ப்பால் கிடைக்க வழி செய்யும் வகையில் 2014 ஹியூமன் மில்க் பேங்க் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்படி குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்கள் தாய்ப்பாலை இங்கு தானம் செய்கிறார்கள். இந்த தாய்ப்பால் தானம் செய்வதில் முன்னுதாரணமாக திகழ்கிறார் கோயம்புத்தூரை சேர்ந்த மோனிகா. யூடியூப்ல வந்து அமிர்தம் பிரஸ்ட் மில்க் டொனேஷன் பத்தி பார்த்தேன். அப்போதான் வந்து பிரஸ்ட் மில்க் வந்து டொனேட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பேபி பிறந்து 100th day இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் டொனேட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு ஏப்ரல் மந்த் வந்து எனக்கு 42 liters தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் வரை 42 liters தாய்ப்பால் தானம் செய்துள்ளதாக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் மோனிகா. 7 1400 குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கொடுத்துள்ளார். ஒவ்வொரு தாய்மாரும் தன் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் தாய்ப்பால் மட்டுமின்றி தாய்ப்பால் வங்கிகளுக்கும் தானமாக அளிப்பதும் அவசியம் என்று கூறும் மோனிகா, தாய்ப்பால் தானம் பற்றியும் தாய்ப்பால் வங்கி பற்றிய விழிப்புணர்வும் அனைவரிடத்திலும் சென்று சேர வேண்டியது அவசியம் என்பதையும் வலியுறுத்துகிறார். தமிழகத்தில் சில இடங்களில் தாய்ப்பால் வங்கிகள் செயல்பட்டு வந்தாலும் இன்னும் பல்வேறு இடங்களுக்கும் அதனை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதே தாய்ப்பால் கொடையாளர்களின் வேண்டுகோளாக உள்ளது. நியூஸ் ஜெய செய்திகளுக்காக செய்தியாளர் கோபால் மற்றும் உமேஷ் அங்கமுத்து.